கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் 9 பேர் விடுதலையை எதிர்த்து சிபிசிஐடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் கடந்த 2000 ஆண்டு கடத்தப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் விடுதலை செய்து செட்டிப்பாளையம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கோவை சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ், நிர்மல்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாகவும் அதை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி 9 பேருக்கும் உத்தரவிட்டனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.